Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனிவருக்கு மனக்கம் இன்னிக்கு நம்ப நம்லுடைச் சான்னல் GR Success STC ப்ரீவியஸ் இயர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ப்ளஸ் டூ தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிற வித் ஆன்சரோட ஸோ பப்ளிக் கீ ஆன்சர் வந்து எந்த மெத்தடில் கொடுக்குறாங்க எப்படி நம்ம எழுதுனா ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான கீ ஆன்சரும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இன்னும் கொடுத்துருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இருக்கிற கீ ஆன்சர் படி நீங்கள் எழுதுங்க ஷூராக நல்ல மார்க் தமிழ்ல தட் மீன்ஸ் நைன்டி அவுட் ஆஃப் நைன்ட்டி இருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸ் எஸ் பிடிஏ கொஸ்டின் இருப்பேன் ப்ளஸ் டூ பீடிஏ சிக்ஸ் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து டூ தௌண்ட் டுவெண்டி டூ இருக்கிற கொஸ்டின் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பேப்பர்

그러 அதே மாதிரி இலக்கண குறிப்பு பகுபதி குறிப்பும் நல்லா பார்த்துங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டினில் பார்க்கும்போது எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணி வழியெல்லாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இல்லை வந்து இப்போ கேட்டிருக்காங்க பிடிஏ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் ஸோ அது சிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் கலைச்சொற்கள் அதுக்கப்புறம் வலி நிலையிலிருந்தது பேச்சோல் இது 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 எல்லாமே மொழி பயிற்சல் அந்த மொழிப்பெயர்ச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஸோ பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய் என்ற சிற்பி கூறுவதன் பொருள் என்ன வாடகைக்காலத்து கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தேடினார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிசய மலையின் பூச்செடி எவ்வாறு மொழித்ததாக தமிழ்நிதி கூறுவாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான குரு தமிழ் வழி குடும்பம் குறித்து பக்தவச்சல பாரதி குறும் கருத்துக்கள் ஏகதேச உருவங்க அணி பொறுத்தன வரைக்கும் இந்த பன்னெண்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கிற அணி மட்டும் மார்க் பண்ணி படிங்க கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நயம்பார் அடுத்த வெண்பாவிற்கான இலக்கணம் பாடாந்தனை ரோ இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வந்து பாட போடும் ஆண் ஆண்மகனின் வீரம் வெற்றி ஒழுக்கம் ஆகியவற்றை பற்றி தான் பாடாந்தனை சொன்னால் பாடு குட்டல் ஆண் குட்டல் தினேன்னு சொன்னால் அதே மாதிரி குண்டின் மேலிட்ட விளக்கு போல எறும்பு உரக்கணும் இது பார்த்தீங்கன்னா பழமொழியில் வாழ்க்கைங்க ஸோ இந்த கொஸ்டின் விட்டுறாதே கண்டிப்பாக எழுதலாம் டிரான்ஸ்லேஷன் எழுதும் போது வேணும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டாபிக் கொடுங்க டாபிக் கொடுத்துட்டு அது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சொற் சொற்களஞ்சம் அப்படின்னு போட்டு அந்த பேசேஜுக்கு ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் எடுத்து இங்கிலீஷில் எழுதி அதுக்கான பார்த்தா ட்ரான்ஸ்லேட் தமிழ் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சால் அதுக்கு ஒன்று பார்த்தா மாரல் தட் மீன்ஸ் மையக்கருத்து கருத்து போட்டு எழுது கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மதிப்பெண் வினாக்களும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ டேரெக்டாக கேட்டிருக்காங்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி நல்லா எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி கீ ஆன்சர் எப்படி பப்ளிக் கீ ஆன்சர் இது லாஸ்ட் இயர் கீ ஆன்சர் ஸோ அப்படியே பாருங்கள் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருவேன் நீலம் மற்றும் கருப்பு மைனா எழுதப்பட்ட விடைகள் மட்டும் மதிப்பீடு செய்யணும் ஸோ அப்போ ப்ளூ ஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரெண்டையும் கலந்து எழுதக்கூடாதுன்னு பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எழுத்து பிள்ளைகள் இருக்கக்கூடாது ஒற்றுப்பிள்ளைகள் இருக்கக்கூடாது இலக்கண பிள்ளைகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து தேவையில்லாத அடிச்சு விடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் ஒன்று மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட கண்டிஷன் பாருங்க விநாயகன் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்குதல் கூடாது கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் பொண்ணு ரொம்ப 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 முக்கியமான ஸோ அதுக்கப்புறம் கீ ஆன்சர் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ கீ ஆன்சர் பொறுத்தவரை வரைக்கும் டேரக்டான ஆன்சர் ஆப்ஷனோடு எழுதுங்க ஃபோர்டின் ஒன் மார்க் டூ மார்க் கண்டிப்பா இந்த மெத்தடில் நீங்க எழுதுங்க ஷூராக நீங்க நல்ல மார்க் எடுங்க ஏன்னா இது பப்ளிக் கீ ஆன்சர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த பப்ளிக் கீ ஆன்சர் லாஸ்ட் இயர் கீ ஆன்சர் ஸோ அதனால அப்படியே பாருங்க டேரெக்டான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக வழக்காக ஊம எல்லாமே எல்லாம் இப்போ எவ்வளவு நான்கு கருத்து முழுமதி பண்ணுவாங்க டேரக்டா எழுதுங்க ஃபுல்லாக ஒரு சில கொஸ்டின் ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருவாங்க ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக எல்லாமே எழுதிருங்க எந்த பாயிண்ட் தான் எடுத்துப்பாங்க அது மாதிரி தான் இந்த கீ ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக பாருங்கள் எல்லாருக்கும் சைட் ஹெட்டிங் அது ரொம்ப 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 முக்கியமான சைட் ஹெட்டிங் நிறைய பேர் போடாமல் எழுதுறீங்க இந்த பாயிண்ட் இதில் பார்த்து ஃபோர் மார்க் பாருங்கள் பாண்டியனின் சங்கத்து கொடுவிருந்த என்ற சிற்பி கொடுங்க ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் படி நீங்கள் படிச்சிங்கன்னா ஷூரன் நல்ல மார்க் எடுக்கலாம் ராமலிங்க அடிகளார் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கூடிய ஸோ இது எல்லாமே பாருங்க சைட் ஹெட்டிங் காலத்தில் கோவலர்கள் தேடிய பாதுகாப்பு அதே மாதிரி அதிசய வளர்ப்பு இப்போ வந்து நான்கு கருத்துக்கள் இருப்பது முழுமதி பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆ ஆல்ரெடி ஆறு கருத்து ஏழு கருத்துகள் படிச்சிருக்கீங்கன்னா அது அப்படியே எழுதுங்க ஏதாவது நாலு பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நாலு தான் எழுதணும் இருக்கிற நீங்கள் கைடில் படிச்சிருக்கிற கைடில் கைடில் என்ன பாயிண்ட்ஸ் படிச்சிருங்க அது அப்படியே எழுதுங்க ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ண எல்லா ஃபோர் மார்க்கும் நீங்கள் நான் எகைன் சொல்கிறேன் நாலு மட்டும் எழுதிட வேண்டாம் ஆறு பாயிண்ட் படிச்சினா ஆளு அதே மாதிரி அணி பாருங்க ஏக தேசம் உருவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைப்பாயில் பயன்படுத்தல் அணி பார்த்தீங்கன்னா ஓமே அணி கம்பேர் பண்ணணும் இலக்கிய நயம் பாராட்டுதல் ஒவ்வொரு நயத்துக்கு ஒவ்வொரு மார்க் ரொம்ப சிம்பிளாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வெண்பாவின் இலக்கணம் பாடான் தண்ணி நம்ம சொன்ன இல்லையா பாடப்படும் ஒரு ஒரு டெப்புகள் வலிமை கொடை அருள் போன்ற நள்ளிரக சிறப்பித்து பாட பாடப்படும் ஆண்முகம் சொல்லி ஸோ அந்த கான்செப்ட்டை சொல்லியிருக்காங்க தமிழாக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காது கலாமானது நம்ம எழுத மாட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவிதை நடிகல் அது எல்லாத்துக்குமே டேரக்டான ஆன்ஸர் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட்டாக அந்த சிக்ஸ் மார்க்குன்னு சொல்லும்போது கரெக்டான பாயிண்ட்ஸாக இருக்கணும் அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஸோ இந்த கீ ஆன்சரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு ஸோ இதே மாதிரி நீங்களும் பிரசன்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வடிவில் எழுதும்போது கான்செப்ட் சரி அல்லது ஸோ ஓவராலா இதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு என்ன டவுட் நம்ம எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்றத ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் நல்லா எழுதலாம் இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஃபைனல் டைமில் இருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ளஸ் டூ தமிழ் பொறுத்தன வரைக்கும் நம்ம நம்ம சொன்னோம் இந்த பன்னெண்டு கொஸ்டின் பேப்பர் பிடிஐ கொஸ்டின் பேப்பர் ஆறு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆறு இந்த நம்ம மூணு வீடியோ ப்ளஸ் டூ தமிழுக்காக போட்டிருக்கோம் இந்த மூணு வீடியோ இருக்க கொஸ்டின் மட்டுமே படிச்சு அது கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எழுதி பாருங்கள் பயப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு நாள் நல்லா பயன்படுத்தி ரிவைஸ் பண்ணுங்கள் ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ எங்களுடைய சேனல் ஆர் சக்ஸஸ் அஸ்வின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாளைக்கு நடைபெற உள்ள தேர்வு நல்லா எழுதுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஒரு வருஷத்தோட உழைப்பு நாளைக்கு தான் இருக்குது ரிலாக்ஸாக எழுதுங்க அதே மாதிரி மறக்காம பார்த்து உங்களோட பேரன்ட்ஸோட ப்ளஸ்சிங் வாங்கிட்டு கோவில் போகிறோம் கோவில் போயிட்டு உங்களோட பார்த்து பிளஸ் எல்லாம் இருப்பாங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்றைக்கே எல்லாம் எடுத்து வச்சுக்கேங்க என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஷூராக நீங்கள் பப்ளிக் நல்லா எழுதலாம் ஸோ ஒன் செகண்ட் ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸோ இட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் பயப்பட வேண்டாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா எழுதுனா ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடண்ட் பி பிகாம் ஒன் செகண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடண்ட் நல்லா எழுதுங்க ஓகே தேங்க் யூ